Hi friends, welcome to Youth Power. This is Gopi. In the video, we will discuss the topic money not a matter. பணம் ஒரு தடை இல்ல. பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க எல்லாருமே எந்த இடத்துல போய் ஒரு ஸ்டக்கை பாக்குறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிசினஸுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல தான் எல்லாருமே ஸ்டக்கை பார்க்குறாங்க. பட் அது ரியல் ஃபேக்ட் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஒரு புது ப்ராஜெக்ட் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் முதல்ல ரெடி பண்ணணும். அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்னா, நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் என்ன, நம்மளோட டோட்டல் ஒட்டுமொத்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எல்லா கிளியர் டீட்டெயில்ஸ் ஒரு ஆர்என்டி பண்ணி ஒரு சர்வே எடுத்து நீங்கள் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில், இந்த ரிப்போர்ட்டை வச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இவங்க முதல்ல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியான சர்க்கிள்ஸ் இருக்காங்க. ரைட், எனக்கு அவ்வளோ பெரிய சர்க்கிள் இல்லை அப்படின்ற பட்சத்தில், இதுக்கு அடுத்த லெவல் வந்து த ஸ்டார்ட் அப் கம்பெனி அண்ட் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து இருக்குது. அதோட வெப்சைட் லிங்க் உங்களுக்கு இதில் கீழே டிஸ்பிளே பண்ணுறோம். இதில் நீங்கள் போய் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில், ரெட் கார்பெட் போட்டு உங்களோட ப்ராஜெக்டை வேற ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ரைட், என்னோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப யூனிக்கானதாக இல்லை அப்படின்ற பட்சத்தில், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து டிக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட மேஜர் ரோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் புதிய ஆந்திரப்ரனரை உருவாக்கணும், இல்லை ஏற்கனவே இருக்கிற ஆந்திரப்ரனருக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவல் கிரியேட் பண்ணணும். இதுதான் அதோட நிலை. அதோட வெப்சைட் லிங்க் உங்களுக்கு காமிக்கணும். மேற்கொண்டு இதில் நாலு விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. பேசிக்காக இப்போ வந்து நான் ஒரு 8th தான் படிச்சிருக்கிறேன், நான் வந்து எந்த லெவலில் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. இல்லை நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மேற்கொண்டு என்னோட எக்ஸ்பேன்ஷனுக்கு ஃபண்டிங் தேவை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. இது போக ஒரு யூனிக்காக பியூட்டியாக என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, 5 lakhs ஒன் க்ரோர் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பேங்க் மூலியமாக உங்களுக்கு லோன் கொடுத்து ஒரு மினிமம் மார்ஜின் நீங்கள் கட்டினீங்கன்னா, பேலன்ஸ் உள்ள தொகையை வந்து பேங்க் மூலியமாக டையப் பண்ணி கொடுக்குறாங்க. இதிலேருந்து என்னென்னா, அந்த டையப் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் டோட்டல் உங்கள் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 25% வரைக்கும் சப்சிடி வந்து கவர்மெண்ட் கொடுக்குது, மானியமாக அந்த பேமெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது போக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டக்கூடிய அந்த பேங்கோட தொகையின் வட்டியில் வந்து 3% அதுலேயும் மானியம் கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோட பிரதர் வந்து எம்பிஏ கிராஜுவேட், அவர் வந்து நீட் அப்படின்ற ப்ராஜெக்ட்லேருந்து எங்களோட ஏரியாவில் வந்து 100 ton எடை உள்ள எடை மேடை, அதாவது வெஹிக்கிள் எடை போடுவாங்கள அந்த மிஷின்ஸ் உள்ளது வந்து அவைலபிலிட்டியில் வே பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, அதுக்கான ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணார். கலெக்டரில் இன்டர்வியூ அட்டன் பண்ணார். ஒரு 30 நாள் இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் வந்து அஸ் எ கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பிஸ்னஸ்னா என்ன, எப்படி மேன் பவர் ஹேண்டில் பண்ணணும், இதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இது எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து வந்து அந்த லோன் அப்ரூவ் பண்ணி இன்னைக்கு வெரி சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. அதுக்கு 25% சப்சிடியும் கொடுத்துருக்காங்க. ஆக எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் இன்னைக்கு பணம் இல்லை அப்படின்றது கிடையாது. ஒரு மினிமம் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மிச்சம் உள்ளத்துக்கு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இருக்காங்க, இல்லை கவர்மெண்ட் இருக்குது. 100% எந்த இடத்துல நம்ம நிற்கிறோன்னா, நீங்கள் என்ன தேவை, என்ன ப்ராஜெக்டை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம், எதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணால் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில், நிச்சயமாக உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரும். அதுதான் பணம் ஒரு தடையல்ல. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிஸ்னஸுக்கு பணம் ஒரு தடை இல்லை அப்படின்றத உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். மேலும் எங்களுக்கு கண்டினியூஸ் வரக்கூடிய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை வந்து நேரில் சந்திக்கணும் அப்படின்றது இருந்தது. பட் எங்களோட எக்ஸிஸ்டிங் பிளானில் அந்த மாதிரி நம்ம எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. பட் உங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு இணங்க கீழே டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரீக்குவென்சி டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.